நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பிசோன் மீண்டும் இந்தியா மீது தாக்குதல் நடத்திய சீனா எங்கே எப்படி பார்க்கலாம் அதோட சீன அரசாங்கத்தை சீன மக்கள் செம்மையாக கேள்வி கேட்டிருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவை பார்த்து கத்துங்கயே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்க்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் வந்து ஒரு துரோகத்தை இழைத்திருக்கின்றார்கள் எந்த தலைவர் இழைத்தார் என்பதும் சொல்லலாம் இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம் சப்ஸ்கிரைப் செஞ்சிங்க என் வீடியோ உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் நம்ம சேனல்ல எந்த விதமான கருத்துக்களை பற்றி பேசலாம் என்பதையும் எனக்கு சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல அந்த விதமான கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் இப்ப வீடியோக்குள்ள போலாம் இப்ப சீதாவானது நம்ம இடத்துல நேரடி தாக்குதல் ஜூன் பதினைந்து நடத்தியது ஆனா அதனால ஒன்னும் சமாளிக்கவே முடியல இந்தியாக்கார செம்மையா அனுபவம் பெற்றோம்பா நம்மளை வச்சு செஞ்சிட்டான் இனி அவனை நேரடி தாக்குதல் நடத்த முடியாது என்பதற்காக வேறு விதமான தாக்குதலை கையில் எடுத்திருக்கிறது சீனா அரசு என்ன ஊடக தாக்குதல் உளவியல் தாக்குதல் பொருளாதார தாக்குதல் இன்னொன்று பக்கத்து நாடுகளை கலப்பி ஓடுறது இப்போ பார்த்தீங்கன்னா உளவியல் ரீதியான ஒரு தாக்குதலை பயங்கரமா கட்டமைச்சு விட்டுருக்குது உலகத்திலே சீனர்கள் தான் ரொம்ப நல்லவர்கள் என்ற ஒரு கருத்தியலை உருவாக்கி இருக்குது என்ன எங்கிருந்து பாத்தீங்கன்னா சீனாவில் இருந்து செயல்படுகின்ற குளோபல் டைம்ஸ் என்ற பத்திரிக்கை ஆனது ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்கிறது அது சீன அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்ற பத்திரிகை தான் அதுல எங்க உண்மை வரப்போது அவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் இருக்கின்ற அடிப்படைவாதிகள் வந்து இந்திய மக்களுக்கு தேசியவாதத்தை ஊட்டி வைக்கிறாங்க சீன பொருட்களை வாங்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க கொரோனாவில் ஏற்கனவே இந்தியா பாதிக்கப்பட்டு பொருளாதாரத்தில் விழுந்து போய் கிடக்கிற இந்த தருணத்தில் வறுமையில் கிடக்கின்ற இந்திய மக்களிடத்தில் சீனா பொருட்களை வாங்காதீங்க என்று தேசிய கொள்கை காதல ஓதுறாங்க அந்த மாதிரி இந்திய மக்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் அப்படி பற்றாக்குறை ஏற்பட்டால் நிச்சயமாக வறுமை ஏற்படும் வறுமையினால் இந்திய மக்கள் பல பேர் இறந்து சீனாவுடைய உதவி பொருளாதார ரீதியாகவும் தேவைப்படுகிறது நிலவில் ரீதியாகவும் தேவைப்படுகிறது சீனர்கள் எப்பொழுதும் நல்லவர்கள் தான் எப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பதட்டமான சூழ்நிலை கூட பாலிவுட்ல இருந்து வெளியான திரைப்படமானது மூவாயிரத்தி அறுநூறு கோடி சீனாவில் சம்பாதிச்சு இந்தியாவை கொடுத்திருக்கிறது நாங்கள் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது ரொம்ப ரொம்ப நல்லவர்கள் பாத்தீங்கன்னா செல்போன் போன்ற பொருட்கள் இந்தியாவுக்கு நாங்க கொடுக்கலன்னா நிச்சயமா அந்த பொருட்களில் விலையேற்றம் அதிகமாகும் இந்தியாவில் எவ்வளவு பேர் மக்கள் இருக்கின்றார்கள் ஒரு தட்டுப்பாடு ஏற்படும் அதனால தேவையில்லாமல் இந்தியாவில் இருக்கின்ற அடிப்படைவாதிகள் மக்களை கிளறி விடுகின்றார்கள் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டு என்றால் அந்த பதட்டமான சூழ்நிலையை தவி அதாவது தவிப்பதற்காக நல்ல விதமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும் ஆனால் அதை விட்டுட்டு சீனா மீது வெறுப்பை மூழ்கின்றார்கள் ஆனால் சீனா எப்போதும் வெறுப்பை எதிர்பார்ப்பதே கிடையாது அப்படின்னு நல்ல மாதிரி நடிச்சிருக்கிறது அதே மாதிரி அமெரிக்காவிலிருந்து ஒரு செய்தி தொடர்பாளர் சொல்றாரு இந்தியாவில் முதல்ல டிக்டாக்கை தடை பண்ணணும்பா ஏனென்றால் டிக்டாக்கு தான் தனி மனித தகவலை திருடுறது சைபர் கிரைம் இந்த துரோகத்தை கண்டிப்பாக செய்யும் தடை நாங்க பாத்தீங்கன்னா ராணுவ வீரர்கள் போலீஸ்காரங்க கப்பற்படை விமானப்படை இருக்க எல்லா வீரர்களும் டிக்டாக்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதே தடை பண்ணிட்டோம் சீனா வாழ்ந்து இந்த மாதிரி சைபர் கிரைம் செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது யதார்த்தத்திலும் யதார்த்தம் இப்போ அந்த மாதிரி தாக்குதலில் கண்டிப்பாக இறங்கியிருக்கிறது பல இராணுவ வீரர்களும் பார்த்தீங்கன்னா டிக்டாக் தான் செஞ்சிட்டு இருக்காங்க நம்பாளுங்க அப்போ யார் எங்கே இருக்கின்றார்கள் என்ற ஒரு மறைமுறக கணக்கெடுப்பை நிகழ்த்தி அது மூலம் தாக்குதல் நடத்துவதற்காக ஒரு வழிமுறையை கண்டிருக்கிறது இந்தியாவிலும் டிக்டாக்கை வந்து தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை உண்மையாக எழுந்திருக்கிறது நாம வந்து அதை துளைப்பதை விட அரசாங்கம் கண்டிப்பாக தடை செய்தால் சூப்பராக இருக்கும் ஏன்னா சிங்காரி என்ற ஒரு டிக்டாக்கு மாதிரி ஒரு செயலி வந்திருக்கிறது அதை இந்தியர்கள் பயன்படுத்தலாம் அதோடு பார்த்துன்னா ரெண்டாவது ஒரு தாக்குதல் இந்தியா மீது பயங்கரமாக தொடுத்திருக்கு அது என்ன கேட்டா நேபாளத்தின் மூது ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி நேபாள்காரனை தூண்டி விட்டுருக்கு இருக்கு என்ன பண்ணாங்க கேட்டா அங்க இருக்க எல்லா ரேடியோவிலும் இந்தியாவுக்கு எதிரான கருத்தை தெரிவிச்சிருக்கான் அந்த லே லேக்கா இருந்தாலும் காலாபானியா இருந்தாலும் நேபாளத்துக்கு சொந்தமானது இந்தியர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் நேபாளிகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு இந்தியனும் நம்ம நாட்டை விட்டு திரத்தணும் நம்ம பகுதியை கொடுத்தால் மட்டுமே அவர்கள் உள்ள உடனும் என்று இந்தியாவுக்கு எதிரான கருத்தை நேபாள ரேடியோக்கள் இருக்குது நீங்க உத்தராகண்ட்ல இருந்தீங்கன்னா நிச்சயமா நேபாள அரசு ஒளிபரப்பு செய்கின்ற அந்த தகாத கருத்தை நம்ம கேட்கலாம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல இப்படித்தான் வந்து பாகிஸ்தான் அரசு ஒளிபரப்பு செஞ்சுட்டு இருந்து அதோடு பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தீவிர

வாங்க பொதுமக்களை தான் நீங்க மதிப்பதே கிடையாது ராணுவ வீரர்கள் எவ்வளவு பேர் இறந்தார்கள் அந்த தகவலை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன கசக்குது என்று அந்த மக்கள் வே பே என்ற இணையதளம் மூலமாக சீன ஆட்சியாளர்கள் செம்மையா கேள்வி கேட்டிருக்காங்க இதற்கு முன்பாக கொரோனா சமயத்தில் சீன அரசை வந்து இந்த மாதிரி தான் கேள்வி கேட்டாங்க அதற்கு பிறகு தான் சீனா ஆனது எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்க எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க என்ற கொரோனா பாதிப்பை சொல்லிச்சு இப்பவும் அதே குளோபல் டைம்ஸ் என்ன சொல்லுங்க கேட்டீங்கன்னா இந்தியாவில தான் இருபது பேர் இறந்து போயிட்டாங்க எழுத்தாறு பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க நம்ம நாட்டை பொறுத்தவரை அஞ்சே அஞ்சு ராணுவ வீரர்கள் மட்டும் தான் பாதிப்படைஞ்சாங்க வேற யாருமே கிடையாது சாகவே இல்ல அப்படின்னு பொய்யை கட்டமைச்சிருக்கிறது உடனே அங்க இருக்க இணையவாசிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க உங்க பொய்யை நாங்க எங்கேயா நம்ப முடியும் என்னையா இருபது பேர் செத்தவங்க ஒருத்தன் கூடமா சாக அடிச்சிருக்க மாட்டான் இது அப்பாண்டமான பொய்யா இருக்கிறது எப்போதுதான் ராணுவர்களுடைய தியாகத்தை போற்ற போறீங்க மக்களுக்கு ராணுவர்கள் உண்மையை எப்பதான் சொல்ல போறீங்க அப்படின்னு வச்சு வச்சு அங்க செஞ்சிட்டு இருக்காங்க அதோடு இல்லாம அங்க மக்கள் அவங்க கேள்வி கேட்கறாங்க இங்க இருக்கின்ற துரோகிகள் காங்கிரஸ் துரோகிகள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த கல்வான் பள்ளத்தாக்கில் பாதிப்படைந்த புரிதா தாக்குதல் சந்தித்த ராணுவ வீரர் அடிபட்டு போய் நம்ம இந்திய ராணுவ கீழே விழுந்திருக்கும் போது சீனாவில் இருக்கின்ற வீரர்கள் வந்து அவனுக்கு ஆக்சிஜன் கொடுத்து காப்பாத்துற மாதிரி ட்விட்டர்ல ஒரு படம் வந்தது ஆனா அது வந்து ஃபேக்கு ஆனா இதை தெரியாத நம்ம சசித்துறை இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரு உடனே அதை வந்து ரீட்வீட் பண்ணிட்டு அதுக்கு லைக்கும் போட்டுட்டு இருக்கார் சசிதரோ ரீட்வீட் பண்ண உடனே எல்லா காங்கிரஸ் கட்சிக்காரும் பரவாயில்லையா சீனா ரொம்ப ரொம்ப நல்ல வந்தாம்பா என்னதான் தெரியாம வந்து கல்வான் பலத்தாக்களை இந்திய ராணுவங்களை அடிச்சிட்டாலும் காயம் பட்ட உடனே ஆக்சிஜனை கொடுத்திருக்கான் பாருவா இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல ஆட்கள் சீனாக்காரங்க அப்படின்னு காட்டு விதமாக சீனா அந்த மாதிரி காட்டு விதமாக பல காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் அதுக்கு லைக் போட்டுக்கிட்டே இருக்காங்க அதற்கு பிறகுதான் கொஞ்சம் தேடி பார்க்கின்ற பொழுது பூட்டான்ல நடந்த புரிதா நேபாளத்தில் நடந்த நிலச்சரிவின் போது ஏற்பட்ட வீரர்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஆக்சிஜன் காட்சி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி நடந்த காட்சி இப்போது சமூக வலைத்தளங்களில் சீனா நல்லவங்க காட்டுறோம் என்பதற்காக சைபர் கிரைம் செய்தது போன்ற இந்தியா மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற போன்ற ஒரு ரீதியில் பதிவிட்ட அந்த பதிவை புரிந்து கொள்ளாத சசிதர் அவர்கள் பா சீனர்கள் பார்த்தியா பேர்பட்டவர்கள் என்ற ரீதியில் அதை ரீட்வீட் பண்ணி லைக்கும் போட்டிருக்கார் எவ்வளவு பெரிய எம்பி அவரு பார்லிமெண்டில் என்ன விதமான கேள்வியெல்லாம் கேட்டார் இந்த படம் உண்மையா பொய்யா சீனாகாரம் கண்டிப்பாக நமக்கு உதவானா என்னைக்கு அவன் நட்புடன் இருந்திருக்கான் இதையெல்லாம் தெரியாம இப்படி ரீட்வீட் பண்ணிட்டு நடு வீதியில நம்ம நம்ம நாட்டு மானத்தை கப்பல் ஏற்றி வச்சிருக்காங்க இந்த காங்கிரஸ்காரங்க இவங்களை நம்பி நம்ம போரில் இறங்க முடியுமா சிந்திச்சு பாருங்க சரி தொடர்பில் இன்னொரு நல்ல வடிவில் சந்திக்கலாம்